वंदे गुरु परंपरा ओम पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्भत्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा वेद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ இந்த வேதம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மேனுவல் அப்படின்னு பார்த்தோம். இப்போ முன்னாடி கிளாஸ் ஞாபகம் இருந்ததுன்னா அது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவாவா அதை அதை அதிலிருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த கர்மயோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு லெவல் ஆஃப் பீப்புளுக்கும் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியில இருப்பா. அப்போ இந்த அதிகாரி பேதம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்தோம். வேதம் வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு தோணித்துன்னா வேதம் கன்ஃபியூஸே பண்ணல. அது வந்து அதிகாரி பேதம் இருக்கு. யார் யாருக்கு, ஏன்னா இந்த வேதம்ங்கிறது வந்து இந்த ஹோல் ஹியூமனிட்டிக்கு இருக்கிறதுனால, அதாவது பாரதத்துல பிறந்தவாளுக்கு மட்டும்தான் வேதமா இல்ல ஒரு சாராருக்கு மட்டும்தான் வேதமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் இது வந்து ஒரு யூசர் மேனுவல். அப்ப எல்லாரையும் வந்து பகவான் மனிதர்களாக இப்ப படைச்சிருக்கான் அப்படின்னா, அவா எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்து தர்மமா வாழ்ந்து எப்படி இறுதி லட்சியமான மோட்சத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஒரு விஷயமா இந்த வேதம் இருக்கிறதுனால, வெவ்வேறு மனிதர்கள் இருக்கிறதுனால, வெவ்வேறு வகையான மனங்கள் இருப்பதினால், ஒரு ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு இடத்துல வந்து ஒன்னுத்த வந்து ரொம்ப பிரமாதமா பேசிட்டு இன்னொரு இடத்துல அதையே வந்து தூஷிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா, அந்த தூஷிக்கிறது எந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவாளுக்காக அதை சொல்றது அப்படின்னு பார்க்கணும். ஒரு இடத்துல அதை ரொம்ப போற்றி அப்படி பேசுறது அப்படின்னா அது எந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறவாளுக்காக அப்படி பேசுறது அப்படிங்கறத நம்ம வந்து கரெக்டா புரிஞ்சுட்டு போனோம். அதனாலதான் வேதத்தை வந்து யாராவது ஒரு டீச்சருக்கு கீழே படிக்கணும், நம்மளே வந்து அதை எடுத்து படிச்சோம்னா இந்த கன்ஃபியூஷன்லாம் தான் மிஞ்சும் நம்மளுக்கு. அதனால அதை வந்து படிக்கிறது கூட கிடையாது, அது வந்து இன்னொருத்தர் கிட்ட போய் அதுல என்ன சொல்லிருக்குன்னு கேட்டு அந்த ஸ்ரவணம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு நடக்கணும். அப்போ இந்த கர்மயோகம் அப்படிங்கறத பார்த்தோம்னா விதவிதமா வந்து பகவான் சொல்ற, நீ வந்து ஏதாவது வேணும், எனக்கு இது கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு பண்ணா கூட நீ தர்மமா பண்ணு. உன்னுடைய வேலையை நீ வந்து தர்மம் பிறழாமல் நீ பண்ணின அப்படின்னா உனக்கு அது மூலியமா புண்ணியம் கிடைத்து நீ என்ன கேட்கறியோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்ப இன்னொரு விஷயம், நிஷ்காமியமா நீ பண்ணினேன்னா, இந்த இடத்துல நிஷ்காமியம்னா எந்த விதமான பலனையும் எதிர்பார்த்து நான் பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு
மெட்டீரியல் பெனிஃபிட் வேண்டாம், எனக்கு வந்து பணம் வேணுமோ இல்ல எனக்கு 100 வீடு வேணுமோ எனக்கு ப்ரொமோஷன் வேணுமோ நான் வந்து எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு வேணுமோ நான் வந்து பகவான் கிட்ட வேண்டிக்காம எனக்கு வந்து இந்த இறுதி லட்சியமான மோட்சம் தான் என்னோட கோல், அதுக்கு நான் வந்து என்ன பண்ணினா எனக்கு அந்த ஆப்ஸ்டக்கிள்லாம் நீங்குமோ, எனக்கு எதெல்லாம் அதுக்கு தடையா இருக்கோ, எது தடையா இருக்கு, நம்மளுடைய மனமே வந்து இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு தடையா இருக்கு. அப்ப அந்த மனத்துல இருக்கிற அழுக்கு போனோம் அப்படின்னா நான் செய்யற எல்லா வேலையையும் நான் கர்ம யோகமாக இந்த இடத்துல நிஷ்காமியம்னா வந்து மெட்டீரியல் பெனிஃபிட் எதிர்பார்க்காம எனக்கு மோட்சத்துக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் அதை நீ நீக்குவாயாக பகவானே அப்படின்னு வந்து அவங்க கிட்ட வேண்டிக்கிறது வந்து அந்த இடத்துல நிஷ்காமியம் அப்படின்னு சொல்றோம். அப்போ எனக்கு மோட்சம், அதாவது அப்ப என்ன சொல்லுவானா ஜென்ரலா வேதாந்தத்துல கர்மயோகம் அப்படின்னா மோட்ச பிரதானம், யாருக்கு வந்து மோட்சம் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாளோ அவ கண்டிப்பா கர்மயோகம் பண்ணணும் அப்படின்றத அர்த்தமாக்குறது. அப்போ அந்த மாதிரி நான் வந்து பண்ற ஒரு ஒரு ஆக்டிவிட்டியையும் கர்மயோகமா பண்ணினேன்னா, அதாவது இங்க சொல்லுவா கர்மயோகம் பண்ண முடியாது, நீ பண்றது கர்மயோகமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுல என்ன இருக்கு, ரெண்டு விஷயம் இருக்கு, நான் பண்றது கரெக்ட் ஆக்ஷனா இருக்கணும், அதே சமயம் நான் எந்த பாவனையோட அந்த விஷயத்த பண்றேன், ரைட் ஆட்டிடியூடும் இதுல வந்து கலந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்புறம் ஒரு ஞானியாக இருந்தாலும், அதாவது தான் யாரு அப்படின்னு அந்த ரியல் நேச்சரை உணர்ந்தவனாக இருந்தாலும் அவளும் கர்மத்தில் ஈடுபட்டு ஆக வேண்டும் அப்படின்னு பகவான் வந்து சொன்னார். ஏன்னா அவ வந்து இந்த சொசைட்டில ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ல இருந்தா அப்படின்னா அவளை ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கா அப்படின்னா நம்ம அந்த ஞானி வந்து தர்மமான முறையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படிங்கறத பார்த்தோம். அப்புறம் ஞானியும் கர்மம் பண்ணணும், அஜ்ஞானியும் கர்மம் பண்ணணும். இப்ப ஞானி பண்ற கர்மத்துக்கும் அஜ்ஞானி பண்ற கர்மத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு மேலோட்டமா பார்த்தா, ஞானி சந்தோஷத்துடன் கர்மத்தை செய்வான், அஜ்ஞானி சந்தோஷத்திற்காக ஒரு கர்மத்தை செய்யறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது வந்து மேலோட்டமா பார்த்தோம். அப்புறம் போன கிளாஸ்ல அதனோட டெக்னிக்கலா அந்த ஞானி வந்து ஒரு கர்மத்தை பண்றேன் அப்படின்ன பொழுது நான் பண்றேன் அப்படின்ற ஒரு ஐடென்டிபிகேஷன் இல்லாமல் ஞானியால அந்த கர்மத்தை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த அகங்காரம் அப்படிங்கறது வந்து ஒரு என்ன பார்த்தோம், பிரகிருதி குணஹா அப்படின்னு பார்த்தோம். அது பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், அது வந்து தானே பண்றதா அது வந்து ஒரு நோஷனை கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த அகங்காரம் வந்து மூன்று குணங்களால் ஆன இந்த அகங்காரம் வந்து இந்த உலகத்துல இருக்கிற மூன்று குணம், இந்த உலகமும் மூன்று குணங்களால் ஆனது. அந்த அகங்காரம் இந்த உலகத்தோட டிரான்சாக்ட் பண்ணி தன்னுடைய வேலையை பண்றது, அதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற அறிவே உடையவன் வந்து இந்த ஞானி அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த ஞானி வந்து அகங்காரமே இல்லாம இருக்க முடியுமானா, டிரான்சாக்ட் பண்ணியே ஆகணும், நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில ஈடுபட்டே ஆகணும். அப்போ ஞானி வந்து அந்த அகங்காரத்தை எப்படி அதுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த அளவுதான் அதுக்கு வேல்யூ கொடுப்பான் அந்த ஞானி, அதுவே நான் அப்படின்னு நினைச்சுக்க மாட்டான். அதனால அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை எப்படியெல்லாம் முழுமையாக பயன்படுத்த முடியுமோ, இப்ப எனக்கு ஒரு பேனா நான் யூஸ் பண்றேன்னா அந்த பேனாவை ரீஃபில் தீர்ற வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன் இல்லையா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அதை பத்திரமா பாதுகாத்தும் எனக்கு வச்சுக்க தெரியும், மறுபடியும் அதை எடுத்து எனக்கு பயன்படுத்தவும் தெரியும், அது காலியான உடனே அதை என்னால் தூக்கியும் போட முடியும், எனக்கு அது யூஸ் கிடையாதுன்னா என்னால ஓரமா அதை வைக்கவும் முடியும். அப்ப அந்த மாதிரி இந்த ஞானி வந்து அகங்காரத்தை பயன்படுத்துவராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். பட் வேற அஜ்ஞானி என்ன பண்றான், இந்த அகங்காரம் தான் நான் தான் எல்லாமே பண்றேன் அப்படின்ற அறியாமையினால இந்த அஜ்ஞானி வந்து வேலையெல்லாம் பண்ணி ஏதாவது ஒரு விதமான எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிட்டு அந்த சம்சாரம் அந்த பாவம் புண்ணியம் பாவம் புண்ணியம் அப்படிங்கறதுலயே வந்து அவன் திருப்பியும் திருப்பியும் சுத்தின்னு இருக்கான் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஞானி வந்து தர்மமா காரியம் பண்றவர்கள போய் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, நீ வந்து சந்நியாசம் எடுத்துக்கோ, நீ வந்து உனக்கு வைராகியம் வேணும், நீ இதுலயே இருக்கிய அப்படின்றலாம் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த வைராகியம் அப்படிங்கிற விஷயம்
வந்து அதாவது இன்னர் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து தானாக வர வேண்டிய ஒரு விஷயம், ஃபோர்ஸ் பண்ணி அதை வரவழைக்க முடியாது. அதனால அந்த ஞானி வந்து அவரை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்ப கிருஷ்ணர் வந்து 30வது ஸ்லோகத்துல என்ன பண்றாருன்னா, இந்த கர்ம யோகத்தை ஒரு ஹோல் திருப்பியும் மொத்தமா 5-fold டிசிப்ளினா, 5 விதமா இந்த கர்மயோகத்தை பத்தி இந்த 30வது ஸ்லோகத்துல பகவான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம படிக்கலாம். மயி சர்வாணி கர்மாணி சந்யஸ்யாத்யாத்மசேதசாநிராசிர்நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வவிகதச்வரஹ. இங்க வந்து 5 விஷயம் வந்து பகவான் வந்து சொல்றார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அத்தியாத்ம சேதசகா அப்படின்னு சொல்றார். அதாவது நீன எந்த அத்தியாத்ம சேதசகானா வந்து ரைட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது விவேக புத்தி. இப்ப வந்து இப்ப கர்மயோகம் வந்து நம்ம என்ன சொல்றோம், யாரு வந்து மோக்ஷம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காளோ அவ கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல வந்து விவேக புத்தி அப்படின்னா மோக்ஷம் தான் என்னுடைய கோல் அப்படின்னு செட் பண்றது, அதுதான் என்னுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு. இப்போ விவேகம் அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் அர்த்தம், பிரித்து பார்க்கும் சக்தி அப்படின்னு அர்த்தம். அப்போ எது சரி எது தவறு அப்படின்னு பிரித்து பார்க்கிற சக்தி. இப்ப இந்த இடத்துல விவேக புத்தி அப்படின்னா மோக்ஷம் என்னுடைய ஃபைனல் கோல், பிரதானமான கோல், அதுதான் என்னுடைய ப்ரையாரிட்டி அப்படின்னு வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த கர்மயோகம் நான் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு மோக்ஷம் வந்து புருஷார்த்தமா இருக்கு அப்படின்னா, நான் பண்ற வேலையெல்லாம் கர்மயோகமா பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை டிஸ்கிரிமினேட் பண்ண தெரியணும். எனக்கு வந்து மெட்டீரியல் லைஃப்ல ப்ரையாரிட்டி இருக்கா இல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்னோட ப்ரையாரிட்டி இருக்கா அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிக்க நம்மளுக்கு தெரியணும். அடுத்தது வந்து மயி சர்வாணி கர்மாணி சந்நியாக அப்படின்றார். இந்த இடத்துல வந்து சந்நியா அப்படின்னா ரினன்சியேஷன் கிடையாது, சந்யாசம் அப்படின்ற அர்த்தம் வராது. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா சமர்ப்பணம் அப்படின்னு அர்த்தம், ஆஃபரிங் அப்படின்னு அர்த்தம். சர்வாணி கர்மாணி, நம்மளுக்கே இப்ப சமஸ்கிருதம் புரியும், சர்வாணி அப்படின்னா அனைத்து, கர்மாணினா ஆக்ஷன்ஸ். அப்ப அனைத்து கர்மங்களையும் மயி அப்படின்னா என்கிட்ட, சந்நியாசகா என்கிட்ட அதை சமர்ப்பணம் பண்ணி பண்ணு. அப்போ நம்ம என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்றோமோ அது அத்தனையும் வந்து பகவான் கிட்ட ஆஃபர் பண்ணிட்டு பண்ண சொல்றார். அப்போ நம்ம வந்து காத்தால தூங்கி எழுந்ததுல இருந்து ராத்திரி திருப்பியும் தூங்க போற வரைக்கும் என்னென்னலாம் கர்மங்கள் பண்றோமோ அதை வந்து அந்த வேலையெல்லாம் வர்ஷிப்பா பகவான் வந்து மாத்த சொல்றார். எல்லா வேலையும் பூஜையாக ஆராதனையாக பண்ண, யத்யத் கர்ம கரோமி தத்த தகிலம் சம்போத வாராதனம், நீ என்னெல்லாம் பண்றியோ அது எனக்கு ஆராதனையாக நீ பண்ணின அப்படின்னா அது பேரு கர்மயோகம். நம்ம பண்ற ஒரு ஒரு ஆக்ஷனையும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் அது மாதிரி எப்படி பண்ண முடியும். அப்போ என்ன சொல்றாருன்னா, ஜஸ்ட் ஒரு செகண்ட் பகவான ஞாபகம் வச்சுட்டா போதும், எந்த ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடியும் ஜஸ்ட் ஓ பகவானே முடிஞ்சு போச்சு, அதுதான் உன்னை வந்து பண்ண சொல்றாரே தவிர்த்து, நீ வந்து பண்ற கர்மம் வந்து பர்ஃபெக்டாலாம் உன்னை வந்து பகவான் வந்து பண்ண சொல்லல, நீ வந்து சின்சியரா எஃபர்ட் போடுறியா அதுதான் வந்து பகவான் கேக்குறது. நீ வந்து எவ்வளவு தூரம் இந்த எஃபர்ட் போட்டு நான் வந்து எனக்கு வந்து மோட்சம் தான் என்னுடைய லட்சியம் அப்படிங்கறதுக்கு நீ என்ன எஃபர்ட் போடுற, சின்சியரா அதுக்கு நீ எஃபர்ட் போடுறியா அது மட்டும்தான் பகவான் பாக்குறாரே தவிர்த்து, நீ வந்து அது பர்ஃபெக்டா உன்னால பண்ண முடியறதா அதெல்லாம் வந்து அவர் கேட்கவே இல்லை. அப்போ நீ என்னென்னலாம் ஆக்டிவிட்டி பண்றியோ அது எல்லாத்தையும் வந்து பகவானுக்கு சமர்ப்பணமாக பண்ணு. இந்த இடத்துல மயி அப்படின்னு என்கிட்ட அப்படின்னு சொல்றதுனால அதை பகவானுக்கு சமர்ப்பணமாக நம்ம எல்லா ஆக்டிவிட்டிஸையும் பண்ணணும். அப்போ இப்போ வந்து பிருகதாரண்யக உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷத்து இருக்கு, அது வந்து சொல்றது
यह आत्मानं विदित्वा अस्मत् लोकात् प्रौति सह ब्राह्मणः அப்படினு சொல்றது. அதாவது யாரோ ஒருத்தர் தன்னோட வாழ்க்கைய மோட்ச புருஷார்த்தத்திற்காக செலவழிக்கிறார்களோ அந்த மாதிரி யாரு வந்து நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய உயிரை விடுகிறார்களோ அவர்களே பிராமணர்கள் அப்படின்னு பிரகதாரண்யக உபநிஷத்து வந்து சொல்றது. அப்போ யஹ ஆத்மானம் அவிதித்வா அஸ்மத் லோகாத் ப்ரௌதி சஹ கிருபணஹா, யாரு வந்து இந்த மாதிரி இல்லையோ, தான் யாருன்னு தன்னோட வாழ்நாள்ல தெரிஞ்சுக்க முயற்சியே பண்ணலையோ, தான் யாருன்னு தெரிஞ்சுக்காமலே யாரோத்தர் மடிந்து போகிறார்களோ அவர்கள் வந்து துக்கமயமானவர்கள். அவருடைய வாழ்க்கையே வந்து வேஸ்ட், அவ வாழ்க்கையே வந்து அவ வந்து துயரமிக்க வாழ்க்கையாக அவர்கள் ஆக்கி விடுகிறார்கள் அப்படின்னு வந்து பிரகதாரண்யக உபநிஷத் வந்து சொல்றது. அப்போ ஒரு கர்மயோகிக்குன்னு பார்த்தோம்னா மோட்சம் தான் அவருடைய அல்டிமேட் கோலா இருக்கணும். அப்ப இந்த தர்ம அர்த்த காமலா வேண்டாமா அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் வேஸ்டா அப்படின்னா கிடையவே கிடையாது. கண்டிப்பா அர்த்தம் வேணும், கண்டிப்பா காமம் வேணும். அதாவது என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் இருக்கக்கூடாதா, என் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கிறதுக்குன்னா தாராளமா வச்சுக்கலாம். பணம் சம்பாதிக்க கூடாதானா தாராளமா சம்பாதிக்கலாம். ஆனா எது உன்னுடைய ப்ரையாரிட்டின்னு பாத்துக்கோ. இப்ப பணம் சம்பாதிக்கிறதுலயும் என்டர்டெயின்மெண்ட்லயும் என்னுடைய ஃபுல் டைம் நான் செலவழிச்சிட்டேன் அப்படின்னா என்னால வந்து மோட்ச புருஷார்த்தத்துக்கு என்னுடைய எனர்ஜியும் டைமும் என்னால கொடுக்க முடியாமல் போய்விடும். அப்போ அந்த இடத்துல ப்ரையாரிட்டி எதுக்கு நம்ம கொடுக்கறோம் அப்படிங்கறது வந்து இம்பார்ட்டன்டா ஆகுது. அதனால ஒரு சுபாஷிதம் சொல்றது, ஆஹாரார்த்தம் கர்ம குறியா தஜஸ்ரம் சியாதாஹாரா பிராணசந்தாரணார்த்தம் பிராணாதாரியாக தத்துவ ஜிக்ஞாசனார்த்தம் தத்துவம் ஞேயம் ஏன பூயோ ந துக்கம். அப்போ கண்டிப்பா சாப்பிடறதுக்காக உழைச்சுதான் ஆகணும் இல்லையா. சாப்பாடு வேணும்னா யாரும் நம்மளுக்கு ஃப்ரீயா சாப்பாடு போட மாட்டான். அப்போ சாப்பாட்டுக்காக நீ கண்டிப்பா உழைச்சுதான் ஆகணும். அப்புறம் எதுக்கு சாப்பிடணுமா, இந்த உயிர் வந்து உடல்ல இருக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். எதுக்கு உயிர் வாழணும், நான் சாப்பிடறதுக்குன்னு சொல்லக்கூடாது. எதுக்கு உயிர் வாழணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உயிர் வாழணும் அப்படின்னு சொல்றது. ஒன்ஸ் அது தெரிஞ்சிடுதுனா நம்மளுக்கு துக்கம் என்பதே கிடையாது அப்படின்னு இந்த சுபாஷிதம் சொல்றது. அதனால மோட்சம் வந்து என்னுடைய பிரைமரி கோலா இருக்கணும். இதுதான் வந்து விவேக புத்தி அத்யாத்ம சேத்தசகா. அப்புறம் மயி சர்வாணி கர்மாணி சந்நிய, எல்லா கர்மங்களையும் எனக்கு அர்ப்பணமாக பண்ணிட்டு நீ வந்து பண்ணிக்கோ அப்படின்னு பகவான் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அதனாலதான் சொல்றோம் கர்மயோகம் அப்படி பண்றதுக்கு வந்து ஒரு தனியா ஒரு இடமோ தனியா நேரம் ஒதுக்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீ என்னெல்லாம் பண்றியோ அது அத்தனையும் பகவானுக்கு அர்ப்பணமா பண்ணிட்டா அது கர்மயோகமா ஆகிவிடும் அப்படின்னு சொல்ற. அப்ப இது பேரு ஈஸ்வர அர்ப்பண புத்தி. இப்போ எந்த வேலையும் நம்ம பூஜையா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணிச்சு பண்ணிடுறோம் அப்படின்னு அர்த்தமாகிறது. இப்போ பகவானுக்கு அப்படின்னு பண்ணும்பொழுது கண்டிப்பா நம்மளால ஏதாவது ஏனோ தானோன்னு டெஃபினட்டா பண்ண மாட்டோம். எது பெஸ்டோ அதுதான் நம்ம வந்து பண்ணுவோம். அப்ப நம்மளோட எஃபிஷியன்சியும் வந்து அதனால கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து ரெண்டாவது டிசிப்ளின். மூணாவது என்ன சொல்றாருன்னா நிராசீரகா அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரிசல்ட் பத்தி கவலைப்படாதவனா இருப்பான். யாரு வந்து ஒரு கர்மயோகியோ அவன் வந்து ரிசல்ட் பத்தி எந்த விதமான கவலையும் படாமல் இருப்பான். இந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்க வேண்டியது ரிசல்ட் பத்தி ரிசல்ட்டே எதிர்பார்க்காம இருப்பானா, யாருமே ரிசல்ட் எதிர்பார்க்காம ஒரு கர்மத்தை பண்ண முடியாது. கரெக்டா? இப்ப நம்ம வந்து கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னு ஒரு கோல் பிக்ஸ் பண்ணிட்டு தான் வீட்டுல இருந்து கிளம்புறோம். அப்போ நான் கண்டிப்பா கிளாஸ்ல போய் சேரணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் நம்ம அங்கேருந்து கிளம்பி வருவோம் இல்லையா. யாருமே வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு வேலையை செய்ய முடியுமானா, செய்ய முடியாது. பட் சப்போஸ் நம்ம நடுவுல வரும் பொழுது வேறு ஏதாவது வேலை வந்து கிளாஸுக்கு வர முடியாமல் போச்சுன்னா அதுக்கு ஃபீல் பண்ண கூடாது. கரெக்டா? அது வந்து வேற ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை வந்துடுதோ இதுவோ அப்போ வந்து அதுக்கு வந்து உட்கார்ந்துட்டு வருத்தப்பட்டுண்டோ கவலைப்பட்டுண்டோ அது பண்றது வந்து தப்பு. பிளான் பண்ணணும், ஆனா
வரி பண்ணக்கூடாது அப்படின்ற அர்த்தம். அதாவது வேதம் வந்து உன்னை வந்து சாஸ்திரம் வந்து பிளானிங்கே நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை. பேஷா பிளான் பண்ணலாம், இங்க இப்ப இதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் அடையணும், இதெல்லாம் சம்பாதிக்கணும், ஆர் இந்த இடத்துக்கெல்லாம் நான் போகணும், இந்த கஷேத்ராடனம்லாம் போகணும்னா எல்லாமே அழகா பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிக்கோ. ஆனா அது நடக்கல அப்படின்னா அதுக்கு வந்து ஆர் அது நடக்குமா இல்ல நடக்காதா அப்படிங்கிற வரி வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இப்ப பிளானிங் அப்படிங்கறத எடுத்துட்டோம்னா அது வந்து ஒரு டெலிபரேட் ஆக்ஷன், நான் உட்கார்ந்து இந்த நேரத்துல நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு பிளான் பண்றேன், அது வந்து நானா டெலிபரேட்டா ஒரு ஆக்ஷன் பண்றேன். இப்ப வந்து காசிக்கு போனோம் அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்து சரி என்னைக்கு போலாம், இப்ப ஆத்துல ஒரு நாலு பேர் சேர்ந்து போறோம்னா என்னைக்கு போலாம், எந்த ட்ரெயின்ல போலாம், யாரெல்லாம் கூட்டின்னு போலாம், சோ இன்னைக்கு இந்த இடத்துக்கு போவோமா, நாளைக்கு இந்த அங்கேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போவோமா, இதெல்லாம் வந்து பிளானிங். இப்ப வந்து இதே வந்து வரி பண்றது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து டெலிபரேட்டா வரி பண்ண முடியுமா, நான் காத்தால ஆறு மணிக்கு எழுந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட முதல் பையனை பத்தி கொஞ்ச நேரம் ஐயோ பாவம் என்ன பண்றானோ தெரியல, என்ன கஷ்டப்பட்டு இருக்கானோ, சாப்பிட்டானோ சாப்பிடலையோ, பத்து நிமிஷம் முதல் பையனை பத்தி கவலைப்படுவேன், அடுத்த பத்து நிமிஷம் பொண்ணு பத்தி யோசிப்பேன், அடுத்த பத்து நிமிஷம் என் பேத்திய பத்தி யோசிப்பேன், அந்த மாதிரி ஏதாவது டெலிபரேட்டா நம்மளால கவலைப்பட முடியுமா? அப்ப அந்த கவலைப்படுதல் அப்படிங்கறது என்னது? அது வந்து ரியாக்ஷன், அது வந்து ஆக்ஷன் கிடையாது, அது வந்து ரியாக்ஷன். ஏன் எனக்கு கவலை வருது? நான் வந்து ஃபியூச்சரை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்கிறதுனால எனக்கு கவலை ஏற்படுறது. இந்த ஃபியூச்சரை ஃபேஸ் பண்றதுக்கு நான் தயாரா இல்லை, நான் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்காததுனால எனக்கு வந்து கவலை ஏற்படுறது. இப்ப நான் வந்து எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்லைன்ற ஒரு ப்ரிப்பேர்ட்னஸோட இருந்தேன்னா எனக்கு ஏன் கவலை ஏற்படும்? இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு இப்ப வந்து இந்த காசிக்கே வந்து டிசைட் பண்ணிட்டோம் கிளம்புறோம்னு, பட் கிளம்புற அன்னைக்கு ஏதோ ஒரு பந்த் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும்? போக முடியாது, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணும்? சோ வேற இன்னொரு நாளைக்கு நம்மளுடைய டிராவல வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கணும். அத அடுத்த கட்ட பிளானிங் வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கணும்னு பிளான் பண்ணி பண்றோம். சப்போஸ் நடந்ததுன்னா வெரி குட், நடக்கல அப்படின்னா நடக்குமா நடக்காதா, ஐயோ நடக்கலன்னா இப்படி ஆயிடுதே அப்படி ஆயிடுதே அப்படின்ற புலம்பல்லாம் எதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டுக்கு என்ன அப்படின்றத பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ இந்த ரிசல்ட்ட பத்தி யாரு ஒருத்தர் கவலைப்படலையோ அவன் பேரு நிராஷீகி அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மூணாவது கண்டிஷன் வந்து நிராஷீகி, ரிசல்ட்ட எதிர்பார்க்காம இருக்க சொல்லல, ரிசல்ட் கண்டிப்பா அதாவது கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது, எனக்கு இதுதான் வேணும், இது எனக்கு நடந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இங்க இருக்கக்கூடாது. அது ஏன் நடக்காதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நான்கு விதமா ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால நம்ம நினைக்கிறதே தான் நடக்கணும் அப்படிங்கறது நடக்காம போறதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். இப்போ நாலாவது கண்டிஷன் வந்து நிர்மமஹா, நிர்மமஹானா ஃப்ரீடம் ஃப்ரம் மமக்காரம், என்னோடது அப்படிங்கறதுல இருந்து விடுதலை. இப்ப அகங்காரம்னா நான் பண்றேன், மமக்காரம்னா என்னோடது, என்னோட ரிலேஷன், என்னோட ஏதாவது நான் என்னெல்லாம் பொசஸ் பண்றேனோ அதெல்லாம் என்னோடது அப்படின்னு சொல்றது பேரு மமக்காரம் அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்து நம்மளோட ஜென்ரலா இந்த ஹியூமன் டெண்டன்சி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சக்சஸ் வந்துடுது, நான் ஒரு வேலை பண்றேன் அது வந்து நான் வந்து சக்சஸ் ஆயிட்டேன் அப்படின்னா நான் தான் பண்ணேன், நான் அதுக்காக கஷ்டப்பட்டேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த படத்துல கூட வரும்ல, பரிசு கொடுத்தால் நான் வாங்கி கொள்கிறேன், வேறு ஏதாவது கொடுத்தால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ எதெல்லாம் நல்லதோ சக்சஸோ அதெல்லாம் எனக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிறதுக்கு இதுவா இருக்கேன். இப்ப சப்போஸ் அந்த காரியம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி பண்ணினா இதுதான் நடக்கும், அவதான் என்னை வந்து இந்த மாதிரி பண்ண சொன்னா, நான் வேண்டாம் தான் சொன்னேன் அப்படின்னு பிளேம வந்து முன்னூத்தர் மேல ஷிஃப்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இது வந்து நேச்சுரலா எல்லாமே பண்ணுவோம். சாதாரண ஒரு சமையலே எடுத்துட்டா சும்மா கிண்டல் கூட என்ன சொல்லுவோம், யாராவது நாலு பேரை சாப்பிட கூப்பிட்டுருந்தோம்னா ஏய் நல்லா நல்லா இருக்குன்னு சொன்னா நான் தான் பண்ணேன்னு சொல்லு, சப்போஸ் சுமாரா தான் இருக்குன்னு சொன்னா நீ பண்ணேன்னு சொல்லு. இது வந்து ஜென்ரலியா ஒரு ஜோக்கு கூட நம்ம வந்து அப்படிதான் பேசுவோம். அப்போ இந்த இடத்துல பகவான் என்ன சொல்றாருன்னா, உனக்கு சக்சஸ் ஆயிடுதுல கரெக்ட், எல்லா குளோரியும் நீயே எடுத்துட்டியா, நீ சக்சஸ் பண்ணிருக்க இந்த விஷயம், அது உன்னால மட்டும்தான் நடந்ததா? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி, ஒரு நான் ஒரு ஆக்ஷன் பண்றேன் அதனுடைய ரிசல்ட் நான்கு விதமா வரும். ஏன் நான்கு விதமா வருது? நான் பண்ண ஆக்ஷன், என்னோட ஆட்டிடியூட், பிளஸ் சோ மெனி அதர்
ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்ப அந்த இன்ஃபினிட் ஃபேக்டர்ஸ் அதுல ஹிடன் வேரியபிள்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயம் மறைஞ்சு இருக்கு அதுல. அப்ப அந்த ஹிடன் வேரியபிள்ஸ் எல்லாம் மொத்தமா நம்ம என்ன சொல்றோம், பகவான் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா, என்னோட ஆக்ஷனும் என்னோட ஆட்டிடியூடும் மட்டும் இல்லாம பகவானுடைய விஷயமும் இதுல சேர்ந்து இருக்கிறதுனால, அப்போ உனக்கு அந்த ஹிடன் வேரியபிள்ஸ் எல்லாம் உனக்கு ஃபேவர் பண்ணிருக்கிறதுனால இந்த இடத்துல உனக்கு சக்சஸ் ஆயிருக்கு. சப்போஸ் அது உனக்கு ஃபேவரபிளா இல்ல அப்படின்னா உனக்கு ஃபெயிலியர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நீ வந்து ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணிருக்கே அப்படின்னு சொன்னா அது காரணம் நீ மட்டுமே கிடையாது. அப்ப அதனோட குளோரி நீ மட்டுமே எடுத்துக்காத, அந்த கிரெடிட்ட நீ மட்டுமே கிளைம் பண்ணிக்காத. நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அந்த இடத்துல, இது பகவானுடைய கிருபையினால எனக்கு இந்த சக்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பகவான் சொல்றாரு. என்ன பத்தியும் கொஞ்சம் அந்த இடத்துல யோசிப்பா, நீ வந்து எனக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா நானும் தான்பா அதுல ஒரு பார்ட்டு, என்னையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் போற்றி சொல்லுப்பா அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து பகவான் வந்து கேக்குற. அப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்னன்னா அறிவு, நாலேஜ். இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கர்மம் அப்படின்னா அது இப்படி எல்லாம் தான் வேலை பண்ணும், நான் இந்த மாதிரி எனக்கு ஆக்ஷன் பண்றதுக்கு மட்டும்தான் எல்லா விதமான அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணும் பொழுது முழு திறனோட ஃபுல்லா பண்ணி முடிச்சிடலாம். ஆனா வர ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து அறிவை யூஸ் பண்ணி புரிஞ்சுட்டோம்னா, இப்போ இந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, இந்த ரிசல்ட் வந்து சக்சஸ் ஆகவும் வரலாம் ஃபெயிலியர் ஆகவும் வரலாம் அப்படின்ன பொழுது நம்மளுக்கு பகவான் வந்து கண்டிப்பா பார்ஷியாலிட்டி பாக்குறவரா இருக்க மாட்டார் அப்படிங்கிற அறிவு நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா. பகவானுக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே சமம். அப்போ ஒருத்தருக்கு சக்சஸ் ஆகுறது ஒருத்தருக்கு ஃபெயிலியர் ஆகிறது அப்படின்னா அவளுடைய கர்ம வினையை பொறுத்து அது நடக்கிறது. சோ மெனி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த அறிவோட நம்ம ஒரு ஒரு காரியத்தையும் பண்ணும் பொழுது நம்ம நேச்சுரலா வந்து எந்த விதமான என்ன சொல்றது இது நடக்கல அப்படின்னா அந்த வரியெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்படாது. இதுதான் லா, இதுதான் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து ஃபயர்னா சுடும், நான் ஃபயர்ல கை வச்சுட்டேன்னா காயம் படும், அது அறிவு. ஐயோ பட்டுறதே பட்டுறதேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இதுதான் விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுதுனா அந்த பேக்ரவுண்டோட நம்ம வேலை பண்ணினோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் வந்து காமா நம்மளால எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும். இது வந்து நிர்மமா. அப்ப வந்து நம்மளுக்கு ஹியூமிலிட்டி இருக்கணும், பணிவு இருக்கணும் அப்படின்னு பகவான் சொல்றார். அஞ்சாவது வந்து விகத ஜுவரஹா. ஜுவரம்னா என்னது, ஃபீவர் சொல்லுவோம் இல்லையா, ஜுரம் சொல்றோம்ல அதுதான் ஜுவரஹா அப்படின்னா சமஸ்கிருதத்துல ஃபீவர் அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப ரெண்டு விதமான ஃபீவர் இருக்கு, என்னது உடம்புக்கு வர ஃபீவர் காயிக ஜுவரஹா, அப்புறம் மானசீக ஜுவரஹா மனசுக்கு வர ஜுவரம் ஒண்ணு இருக்கு. மனசு வந்து எப்போ ஜுரம் வரும், மனசுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ ஸ்ட்ரெயினோ ஆச்சுன்னா மனசுக்கு வந்து ஜுவரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ஜுரம் வந்ததுன்னா மெஷர் பண்றோம், தெர்மோமீட்டர் எல்லாம் வச்சு மெஷர் எல்லாம் பண்ணலாம். இப்ப மனசுக்கு ஜுரம் வந்ததுன்னா எப்படி மெஷர் பண்றது, நம்மளேதான் சொல்லுவோம் பயங்கர சூடாயிருப்பா, பயங்கர ஹீட்டட் ஆர்கியூமெண்ட், இப்படி பேசி எனக்கு தலையெல்லாம் பயங்கர சூடாயிட்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ மனசு வந்து மனசிற்கு ஜுரம் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அது ஏன் வருது, டென்ஷன் ஸ்ட்ரெஸ், இந்த டென்ஷனெல்லாம் வந்து ஜுவரஹா அப்படின்னு சொல்றான். இப்ப டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது பேரு விகத ஜுவரஹா. இத பத்தி முன்னாடியே நம்ம பார்த்தோம், ஈக்வானிமிட்டி சமத்துவம் யோக உச்சியத்தே செகண்ட் சாப்டர்ல பார்த்தோம் இல்லையா. அப்போ விகத ஜுவரத்வம் நாம சமத்துவம், அந்த சமத்துவம் தான் இங்க விகத ஜுவரத்வம் அப்படின்னு பகவான் வந்து சொல்றாரு. அப்போ எந்த விஷயம் நடந்தாலும் அத ஈக்வானிமிட்டி மைண்டோட அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. அப்போ இந்த சமத்துவம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஏன் பாதிக்கப்படுறது அப்படின்னா ரெண்டு விதமான ஃபேக்டர்னால பாதிக்கப்படுறது. ஏன், நான் வந்து ரெண்டு விதமா ஃபங்க்ஷன் பண்றேன். எப்படி ஃபங்க்ஷன் பண்றேன், ஒண்ணு கர்த்தா, நான் ஆக்டிவிட்டி பண்ணும் பொழுது நான் கர்த்தா, நான் ஏதாவது அந்த ஆக்டிவிட்டியோட பலனை அனுபவிக்கும் பொழுது நான் வந்து போக்தா. அப்ப இந்த ரெண்டு விஷயத்திலயும் தான் வந்து நான் வந்து சமத்துவத்தை வந்து இம்பேலன்ஸ் பண்ணி விடுறேன். நான் கர்த்தாவா இருக்கும் பொழுதும் நான் போக்தாவாக இருக்கும் பொழுதும். அப்போ அதற்கு ஏதாவது வாட் இஸ் லைஃப் அப்படின் போது, லைஃப் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ வென் யூ ஆர் பிஸி டூயிங் அதர் திங்ஸ். அப்போ என்ன அர்த்தம், நம்ம வந்து லைஃப்ல டோட்டலா எய்தர் கர்த்தா ஆர் போக்தா, பிஸியா ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம பண்ணிட்டே இருப்போம். அப்போ
எல்லாமே வந்து ஃபேவரபிளா இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. எல்லாம் நான் நினைக்கிற மாதிரியே நடந்துடுது அப்படின்னா நோ ப்ராப்ளம். சப்போஸ் எங்கேயாவது ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அப்பதான் நிறைய பேருக்கு பகவான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னே தெரியும் இல்லையா. வாழ்க்கையில ஒரு பெரிய அடி விழுந்ததுக்கு அப்புறம் தான் என்னடா வாழ்க்கைனா என்ன லைஃப்னா என்ன அப்படின்னு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிறார். அப்போ பகவான் வந்து என்ன சொல்றாருன்னா, உனக்கு வந்து ஒரு வேலை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை பத்திலாம் இல்ல, அந்த வேலை பிடிக்கலன்னா பிடிக்கிற மாதிரி அதை மாத்திக்கோ. உனக்கு பிடிக்கிற மாதிரி என்னென்னலாம் இனோவேஷன் பண்ணி அந்த வேலையை நீ பண்ண முடியுமோ அந்தந்த மாதிரி உனக்கு பிடிக்கிற மாதிரி நீ வந்து அந்த வேலையை மாத்திக்கோ. டெய்லி நானே தான் சமைக்க வேண்டியிருக்கேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னா புதுசு புதுசா ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி அந்த சமையல் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி மாத்திக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இப்ப நம்மளுடைய சுதர்மம் அதுதான் அப்படின்னா எனக்கு வந்து பிடிக்கலங்கிறதுக்காக நான் வந்து அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ண கூடாது. அப்போ 18th சாப்டர்ல வந்து கர்மயோகியோட கேரக்டரிஸ்டிக்கா பகவான் வந்து திருத யுத்சாக சமன்விதா அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து கர்மயோகி எப்படி இருப்பானா, உற்சாகமா இருப்பானா, எந்த வேலை கொடுத்தாலும் அதை வந்து உற்சாகத்தோட அவன் வந்து பண்ணுவானா. நம்ம உற்சாகத்தோட இருந்தோம் அப்படின்னாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி பாதி டென்ஷன் கிடையவே கிடையாது. அப்போ நம்ம பண்ற வேலைய நம்ம வந்து உற்சாகத்தோடையும் அதை லவ் பண்ணி பண்ணு அப்படின்றாரு இந்த இடத்துல பகவான். அப்போ போக்தாவா இருக்கும் பொழுது அந்த ரிசல்ட்டை வந்து எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் இல்லாம அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. எனக்கு ஏன் இது வரணும் அப்படின்னு கேட்காம எனக்கு ஏன் வரக்கூடாது அப்படின்ற ஒரு மனோபாவம் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம ஈஸ்வர பிரசாதமாக. அப்ப இந்த இடத்துலதான் வந்து பகவான் வந்து யாருக்குமே பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார் அப்படிங்கிற அறிவு நம்மளுக்கு ஒர்க் பண்ணணும். இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை நான் வந்து பகவானுடைய பிரசாதம் அப்படின்னு நான் எடுத்துட்டேன்னா என்னால வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம அந்த ரிசல்ட்டை வந்து என்னால ஃபேஸ் பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். அப்போ விகத ஜ்வரஹா வந்து அஞ்சாவது குவாலிட்டியா வந்து பகவான் வந்து இங்க சொல்றாரு. இப்போ அர்ஜுனனை நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப நாள் ஆச்சுலயே அர்ஜுனன் பத்தி பேசி, அர்ஜுனனுக்கு என்ன ப்ராப்ளம், இப்போ அவன் வந்து சண்டை போடணும் இல்லையா. இப்ப சண்டை அவன் கர்த்தாவா இப்ப வந்து வேலை பண்ணணும், சண்டை போட்டா என்ன ஆகும், அவனுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் இறக்க நேரிடும், அவெல்லாம் வந்து இப்ப செத்து போயிடுவான். இப்ப நம்ம வந்து செகண்ட் சாப்டர்ல பார்த்தோம், குரு நஹத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷமபீஹலோகே ஹத்வார்த்த காமாம் சுகுரு நிஹைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். என்ன பார்த்தோம், அவன் வந்து கர்த்தாவாவும் அவனுக்கு பாவம் ரொம்ப கஷ்டமான வேலை இல்லையா. இப்ப சரி யுத்தம்லாம் முடிஞ்சிருக்கு, அதனோட ரிசல்ட் அவன் இப்ப அனுபவிக்க போறான் அப்படின்னாலும் அவன் பாவம் அவன் சொல்றான், இந்த மாதிரி இந்த யுத்தம் முடிஞ்சு இந்த ரத்தம் தோய்ந்த இந்த ராஜ்யத்தை நான் எப்படி ஆளுவேன், எனக்கு எப்படி அதுல சந்தோஷம் கிடைக்கும். அப்போ போக்தாவாகவும் அவனுக்கு வந்து இந்த இடத்துல இப்போ ப்ராப்ளம் இல்லையா. எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல் சிச்சுவேஷன்ல அர்ஜுனன் இருக்கான். பகவான் அண்ணா சொல்ற, நீ உற்சாகமாக சண்டை போடு, யுத்தம் பண்ணு, அதனோட ரிசல்ட்டா நீயே அந்த யுத்தத்தில் இறக்க நேரிட்டாலும் இல்ல வேற எந்த கான்சிக்வன்சஸ் வந்தாலும் அத சமத்துவமா ஈஸ்வர பிரசாதமா எடுத்துக்கோ அப்படின்னு வந்து பகவான் வந்து இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு வந்து அட்வைஸ் பண்ற. நீ அதனால கர்ம யோகமா அந்த வேலைய பண்ணு அப்படின்னு இந்த இடத்துல பகவான் வந்து சொல்றார். இது வந்து அஞ்சாவது டிசிப்ளின். இப்போ டு சம் அப், ஃபர்ஸ்ட் வந்து மோக்ஷ புருஷார்த்தம் வந்து என்னுடைய கோலா இருக்கணும், அது விவேக புத்தி அத்தியாத்ம சேத்தசகா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஈஸ்வர ஆர்ப்பணமா நீ எல்லா காரியத்தையும் பண்ணணும். அப்புறம் ஈஸ்வர பிரசாதமா எல்லாத்த பலனையும் எடுத்துக்கணும். அப்புறம் பகவானுக்கு கிராட்டிடியூட் பண்ணணும், எல்லா சக்சஸையும் நானே கிரெடிட் எடுத்துக்காம பகவானுக்கு கிராட்டிடியூட் பண்றது. அதுக்கப்புறம் சமத்துவம், இந்த அஞ்சு விஷயம் வந்து கர்மயோகத்தோட ஒரு சம்மேஷனா வந்து இந்த ஸ்லோகத்துல பகவான் வந்து சொல்லி முடிக்கிறார். அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல வந்து சப்போஸ் நான் சொல்ற கர்மயோகப்படி ஒருத்தர் ஃபாலோ பண்ணா என்ன நடக்கும், நான் சொல்ற கர்மயோகம் படி ஃபாலோ பண்ணலைனா என்ன நடக்கும் அப்படின்னு பகவான் சொல்ல போறார். ஸ்லோகம் 31 படிக்கலாம். ஏ மே மதமிதம் நித்யம்
அனுதிஷ்டந்தி மானவாஹ ஶ்ரத்தாவந்தோ ந சூயந்தஹ முச்யந்தே தேபி கர்மபிஹ இந்த ஸ்லோகத்துல வந்து நான் சொல்றபடி ஃபாலோ பண்றவாளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இதம் மதம் மாணவாக அனுதிஷ்டந்தி, அதாவது ஃபாலோயர்ஸ் பத்தி இந்த இடத்துல சொல்றார். இப்போ யாரெல்லாம் வந்து நான் சொல்லி கொடுக்கறத ஃபாலோ பண்றாளோ, இந்த இடத்துலதான் பகவான் வந்து அவளோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, நான் பர்ஃபெக்ஷன் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, அவளோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி யாரெல்லாம் நான் சொல்லி கொடுக்கற மாதிரி கர்மயோகம் பண்றாளோ, எப்பெல்லாம் நித்தியம் கான்ஸ்டன்டா யாரு வந்து எப்பவும் இத பண்றாளோ, கர்த்தா போக்தாவா நம்ம கான்ஸ்டன்டா இருந்துட்டே இருக்கோம் இல்லையா, அப்போ நான் என்னென்னலாம் பண்றேனோ அதை ஞாபகம் வச்சுட்டு கர்மயோகமா யார் பண்றாளோ எப்படி பண்ணணும், ஸ்ரத்தாவந்தஹா ஸ்ரத்தையோட பண்ணணும் அப்படிங்கிறார். ஸ்ரத்தை அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சுவலா ஸ்ரத்தா அப்படிங்கறதுக்கு எக்ஸாக்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, ஆனா நம்ம வந்து இந்த இடத்துல நம்பிக்கை ஃபெய்த் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏன் வந்து ஸ்ரத்தையோட பண்ணணும் அப்படின்னா, இப்ப வந்து நீ கர்மயோகம் பண்ணினேன்னா உனக்கு வந்து இந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்றாரு இல்லையா, அந்த ரிசல்ட் வந்து மெஷர் பண்ண முடியாது, லைக் கான்கிரீட்டா இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து நம்ம ஒரு செடி வளர்க்குறோம், ஆர் ஏதாவது ஒரு பேர் என்ன நெல் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா, நீ இந்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணினா உனக்கு 10% மகசூல் ஜாஸ்தி ஆகும், அது ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றா, அதை நம்மளால மெஷர் பண்ண முடியும். போன வருஷம் எனக்கு என்ன கிடைச்சது, இந்த வருஷம் என்ன கிடைச்சதுன்னு நம்மளால கான்கிரீட்டா மெஷர் பண்ண முடியும். இப்ப நீ கர்மயோகம் பண்றதுனால அழகாயிடுவேன், வெயிட் குறையும் அப்படின்லாம் சொல்ல முடியுமா, அப்படின்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இல்லையா, அவளுடைய மனசுக்கு தான் வந்து அது தெரியும். அப்ப நம்மளுடைய மனசு சுத்திக்காக நம்ம வந்து இந்த கர்மயோகம் பண்றோம் அப்படிங்கிற பொழுது இதை கான்கிரீட்டா மெஷர் பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்ற நீ, அப்போ அதன் மேல நம்பிக்கை வச்சு பகவான் சொல்லியிருக்காரு இல்லையா, நீ கர்மயோகம் பண்ணினேன்னா உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அத அந்த அந்த நம்பிக்கையோட நீ வந்து கர்மயோகத்தை பண்ணு. எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய மனசு வந்து பியூரிஃபை ஆகிண்டே இருக்கா, நான் வந்து அதுல க்ரோ ஆயிண்டே இருக்கேனா அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம், எனக்கு சாஸ்திர விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கா, நான் வந்து எதுக்கு என்னுடைய ப்ரையாரிட்டிஸ எப்படி நான் கொடுக்கறேன், நான் மெட்டீரியல் விஷயத்துக்காக நான் வந்து என்னோட ப்ரையாரிட்டிய அதுக்கு கொடுக்கறேனா, இல்ல எப்ப வந்து எப்ப கிளாஸ் வச்சாலும் என்னால வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வர முடியறதா, நான் வந்து இந்த விஷயத்துல இன்னும் இதுல என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு ஆர்வம் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டா லைக் நான் வந்து எனக்கு ஏற்படுறதா, அந்த மாதிரி நம்மளே வந்து நம்மள சோதிச்சு பாத்துக்கணும். இது வந்து வெளியிலேருந்து இன்னொருத்தர் வந்து நீ வந்து பியூரிஃபை ஆயிட்டேன்னா சொல்ற விஷயம் இது கிடையாது, நம்மளே நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம வந்து இந்த கர்மயோகம் சொல்லி கொடுத்துக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு மோட்ச புருஷார்த்தத்து மேல ஒரு ஈர்ப்பு வரும், நம்மளையே பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இந்த சத்சங்கத்துல வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகி அதுலயே நம்ம வந்து இருக்கோம். அப்ப ப்ரையாரிட்டிஸ் எதுக்கு கொடுக்கறோம், அப்ப வந்து எனக்கு இதுக்கு எல்லா விதமான ஆப்ஸ்டக்கல்ஸும் நீங்கின்றே வருதா, இப்படி எல்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு சித்த சுத்தி ஆனது கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட்டு இருக்கு. இது வந்து ஒருத்தருக்கு இவ்வளோ ஒருத்தருக்கு அவ்வளோ அப்படின்லாம் கிடையாது, அவளுக்கு வந்து அவளுடைய மைண்டோட அழுக்கு அவளுடைய விஷயம் இல்லையா, ஒருத்தருடைய மனசு இன்னொருத்தரோட மனசு மாதிரி இருக்காது. அப்போ நம்மளுக்கு எவ்வளவு கிளீனிங் தேவையோ அவ்வளவுதான், ஒருத்தருக்கு வந்து 20 வருஷம் கிளீன் பண்றதா இருக்கும், ஒருத்தருக்கு 2 நாள் இந்த விஷயம் கேட்டால் புரியற மாதிரி இருக்குமா இருக்கும். அதனால அவளுக்கே வந்து சோதித்து கொள்கிற விஷயமாக இது இருக்கிறதுனால வெளியில வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு குரோத் ஆயிருக்கு அப்படின்லாம் இதை சொல்ல முடியாததுனால இது மேல நம்மளுக்கு நம்பிக்கை தேவை, ஸ்ரத்தையோட நம்ம இந்த வேலைய இந்த கர்மயோகத்தை பண்ணணும். அப்புறம் என்ன சொல்றார், அனுசூயந்தகா அப்படின்னு சொல்றார், அதாவது வித்தவுட் அசூயகா, அசூயம் அப்படின்னா குத்தம் கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப பாரு ஏதாவது ஒரு விஷயத்துல குறை கண்டுபிடிச்சுட்டே இருக்கிறது, அந்த ப்ரூஃப் ரீடர்ஸ் எல்லாம் சொல்லுவா இல்லையா, அவளோட வேலையே வந்து தப்பு கண்டுபிடிக்கிறது தான் ப்ரூஃப் ரீடரோட வேலை, ஆனா அவளோட வேலை அது அவள் லைஃப்ல அந்த மாதிரி ஆனா இருக்கக்கூடாது, ஸோ வேலையே கரெக்டா பண்ணணும். பட் அந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்திலயும் வந்து தப்பு கண்டுபிடிச்சுட்டே, அதாவது இந்த வேதம் சொல்றதுல
இந்த இடத்துல இப்படி சொல்லிருக்கு, அந்த இடத்துல அப்படி சொல்லிருக்கு, இது வந்து இப்படி இருக்கு அப்படின்னு வேதத்துல வந்து குறை பார்க்காம மென்டாலிட்டியோட யாரோ ஒருத்தர் இருக்காளோ, அப்போ இந்த குறை பார்த்துட்டே இருந்தா வேதத்துக்கு அதனால ஒரு நஷ்டமும் கிடையாது, வேதத்தை நம்மளுக்கு ரிசீவ் பண்ணி கொடுத்த ரிஷிகளுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது, பகவானுக்கும் ஒரு நஷ்டமும் கிடையாது. குறை படிச்சுட்டே இருந்தா யாருக்கு நஷ்டம்? நம்மளுக்கு தான் நஷ்டம். நம்ம வந்து வேதத்தை விட்டு தூரக்க போயிடுவோம். அப்போ இந்த கர்மயோகம் டீச்சிங்கை வந்து யாரு ஃபாலோ பண்றாளோ அவர்கள் வந்து கர்மங்களில் இருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் இங்க வந்து ஒரு டிஸ்க்ளைமர் நோட், கர்மங்களில் இருந்து விடுபடுவார்கள் அப்படின்னா கர்மயோகம் பண்ணியே எனக்கு மோட்சம் கிடைச்சிருமானா? கிடைக்காது. கர்மயோகம் பண்ண பண்ண எனக்கு மன சுத்தி ஏற்பட்டு ஞான யோகத்திற்கு வந்து ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் இந்த இதை ஃபாலோ பண்ணினால் மட்டுமே மோட்சம். இது வந்து நம்ம சேர்த்துக்கணும் இந்த இடத்துல. அப்போ இந்த மாதிரி யாரு வந்து ஸ்ரத்தையோட கான்ஸ்டன்டா எப்பயும் எந்த விதமான குறையும் கண்டுபிடிக்காமல் கர்மயோகம் நான் சொல்லி கொடுத்த மாதிரி கர்மயோகம் பண்றாளோ அவ வந்து ஞான யோகத்திற்கு வந்து மோட்சம் அடைவார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல ஸ்லோகம் 32 என்ன சொல்றார் பார்க்கலாம். நானு திஷ்டந்தி மே மதம் சர்வ ஞான விமூடாம்ஸ்தான் வித்தி நஷ்டான சேதஸஹ. இதுல வந்து யாரு என்னோட டீச்சிங்க ஃபாலோ பண்ணலையோ, இப்போ ஒரு விஷயம் வந்து இன்னொருத்தர் சொல்லி கேக்கிறது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லையா? அவன் என்ன சொல்றது நம்ம என்ன கேக்கிறது, இதுதான் பொதுவா நம்மளுடைய ஐடியாவா இருக்கும். இப்போ ஃபாலோ பண்றது அப்படிங்கறது வந்து ஒரு கஷ்டமான காரியமா இருக்கு. எல்லாருக்குமே வந்து அவளுடைய இஷ்டத்துக்கு இருக்கிறது தான் வந்து பிடிச்சிருக்கு. அப்போ நம்மளோட இஷ்டத்துக்கே அப்படியே இருந்துடலாமா? என்னது, கண்டதே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படியே இருந்துடலாமா? இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு பிராகிருத சுவாவம் அர்த்தம். அதாவது நான் பாக்குற மாதிரியே அப்படியே நான் இருந்துருவேன், யார் சொன்னதையும் நான் வந்து கேட்க மாட்டேன். ஆனா இங்க பகவான் வந்து கர்மயோகப்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற, அப்போ அந்த மாதிரி லீட் பண்ற லைஃப் பேரு சம்ஸ்கிருத லைஃப் அப்படின்னு அர்த்தம். பிராகிருத லைஃப்னு ஒண்ணு இருக்கு, சம்ஸ்கிருத லைஃப்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டுத்துல எதை சூஸ் பண்ணணும்ன்றது நம்மளுடைய சாய்ஸ் தான் இங்க பகவான் வந்து கொடுக்கறாரு. அப்போ இந்த கர்மயோகம் அப்படிங்கிற விஷயத்த நான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலே என்னோடவே நான் வந்து நிறைய ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? நான் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற பொழுது என்னுடைய மனம் வந்து இது ஒத்துழைக்காத பொழுது நானே என்னோட ஃபைட் பண்ணி, இது வந்து ஒரு மலை ஏறுற மாதிரி இல்லையா? இப்போ மலை இறங்குறது ஈஸி, ஏறது கஷ்டம், ஏன்னா அகெயின்ஸ்ட் கிராவிட்டி நம்ம ஏறி போனோம். இப்போ அந்த மாதிரி இந்த கர்மயோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு மலை ஏறுகிற விஷயமாக இருக்கு. நானே என்னோட நிறைய விஷயம் ஃபைட் பண்ணி ஒரு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வர வேண்டிய செயலாக இது இருக்கு. அதனால இப்ப சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, மார்கழி மாசத்துல எல்லாருமே காத்தால 4 மணிக்கு எழுந்து கோலம் எல்லாம் போட்டுட்டு கோவிலுக்கு எல்லாம் போனோம் அப்படின்னு வச்சிருக்கான். அது எதுக்கு வச்சிருக்கான் அந்த சிஸ்டம்? நம்மளுடைய தமோ குணத்தை நீக்குவதற்காக அந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்கா. ஆனா எவ்வளவு பேரால காத்தால 4 மணிக்கு எழுந்து அந்த மாதிரி பண்ண முடியும்? நம்மளே நம்மளோட ஃபைட் பண்ண வேண்டிய நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல ஏற்படுறது. அப்போ அந்த மாதிரி கஷ்டமான வேலையாக இந்த கர்மயோகம் அப்படிங்கறது இருக்கு. அதனால ஃபாலோ பண்றது, ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கேக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பகவான் இங்க சொல்ற. ஏன்னா இந்த கோவிலுக்கு போனோம்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த வேதாந்தத்துக்கு வந்தவாளே சில பேர் என்ன சொல்வா, எங்க கடவுள் இல்லை, எதுக்கு கோவில்ல தான் போய் பாக்கணுமா? இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் நம்மளே கொடுத்துப்போம் இல்லையா? ஏன்னா நான் பிசிக்கலா எழுந்து அந்த ஆக்டிவிட்டிக்கு போனோம் அப்படிங்கிற பொழுது நான் கோவில்ல வந்துதான் பகவானை பாக்கணுமா? எல்லா இடத்துலயும் தான் அவர் இருக்காரு. அப்ப எல்லா இடத்துலயும் அவர் இருக்காருன்ற அறிவு இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம கேள்வியே கேட்க மாட்டோம், ஏன் கோவிலுக்கு போனோம்னு கேட்கவே மாட்டோம். அப்போ இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து என்ன சொல்றது, அந்த வேலையில நம்மள ஈடுபடுத்தாத மாதிரி நம்மளோட மனமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எனிமியா இந்த இடத்துல இருக்கும். அதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி நம்ம வரணும். அப்புறம் அப்யசூயந்தகா, இப்ப பார்த்தோம் இல்லையா யார் ஃபால்ட் கண்டுபிடிக்கிறாளோ அவளுக்கு
அதாவது இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுத்து கொடுத்து இந்த விஷயத்துல இது தப்பு அந்த விஷயத்துல அது தப்புன்னு யாரு ஃபால்ட் கண்டுபிடிக்கிறாளோ, நான் அனுதிஷ்டந்தி என்னோட டீச்சிங்கை யாரு ஃபாலோ பண்ணலையோ அவ என்னவா சர்வ ஞான விமூடான். சர்வ ஞான அப்படின்னா எல்லா விதமான அறிவிலும் அவர்கள் வந்து மூடர்களாக இருக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல வந்து சர்வ ஞானனா நாலெட்ஜ், எல்லா நாலெட்ஜை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சிடலாம். அதாவது தர்மம் அதர்மம் இது ஒரு நாலெட்ஜ், எது தர்மம் எது தர்மம் தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு நாலெட்ஜ். அப்புறம் எது ஆத்மா எது அனாத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு நாலெட்ஜ். அப்ப இந்த ரெண்டு விதமான நாலெட்ஜ்லயும் வந்து அவர்கள் வந்து மூடர்களாக இருக்கிறார்கள். இப்ப வந்து இந்த தர்மம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த தர்ம அதர்மம் ஞானம் வந்து அபராவித்யா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆத்மா அனாத்மா ஞானத்தை வந்து நம்ம பராவித்யா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவளுக்கு வந்து இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து ஆத்மா அனாத்மா பத்தி மட்டும் கன்ஃபியூஷன் இல்லையா, அவளுக்கு வந்து தர்ம அதர்ம விஷயங்களிலும் அவர்கள் வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கிறார்கள், அவர்கள் மூடர்களாக இருக்கிறார்கள். அச்சேத சக அப்படின்னா பிரித்து பார்க்கிற விவேக சக்தி அவளுக்கு இல்லாம போயிடுறது. அந்த ரேஷனல் திங்கிங் ஃபேக்கல்ட்டி வந்து அவளுக்கு இல்லாமல் போயிடுறது. அதாவது அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும் அவ வந்து கத்துக்க மாட்டா, பாக்கி இன்னொருத்தர் சொல்றா அப்படின்றதும் அவ வந்து கேட்க மாட்டா. இப்போ இப்ப வந்து இந்த சாஸ்திரம் வந்து நீ இப்படி எல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணாத அப்படின்லாம் சொல்றது இல்லையா, இதை வந்து நம்ம ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சா எடுத்துக்கலாம், இன்னொன்னு வந்து நெகட்டிவ் அப்ரோச்சா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் வந்து நீங்க வந்து டெய்லி இனிமே வாக்கிங் போகணும் அப்படின்னு எழுதி கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வாக்கிங் போகணும்னா இந்த வாக்கிங்றது ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். யாரு வந்து இதை லவ் பண்ணி பண்றாலோ அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் காத்தாலேருந்து வாக்கிங் போறது. பட் ஏன்னா ஏதோ போனமே அப்படின்னு போறவாளுக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருக்கும் எழுந்து போனோம் அப்படின்னு. இந்த வாக்கிங் போறதுனால டாக்டருக்கு நல்லதா நம்மளுக்கு நல்லதா? நம்மளுக்கு தான் நல்லது இல்லையா. அப்போ இந்த மாதிரி கஷ்டமான வேலைகளை சாஸ்திரம் சொல்லும் பொழுது அது பண்றதுனால யாருக்கு நல்லது? இப்போ வந்து சங்கராச்சாரியார் வந்து கட்ட உபனிஷத்னு ஒரு உபனிஷத்து இருக்கு, அதுக்கு பாஷ்யத்துல சொல்லியிருக்கார், ஸ்ருதி சஹஸ்ரேஷுபிஹி ஹிதேஷினிஹி மாத்ரு சஹஸ்ரேஷுபிஹி ஹிதேஷினி ஸ்ருதி. அதாவது ஸ்ருதினா என்ன அர்த்தம்? வேதம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இந்த வேதமானது ஆயிரம் தாய்க்கு சமமா, அதாவது அதனாலதான் வேத மாதா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம அம்மா வந்து எப்ப ஒரு வாட்டி கூட நம்மளுக்கு வந்து கெடுதல் நினைக்க மாட்டா, நீ வந்து உனக்கு ஏதாவது கெட்டது நடக்கணும்னு எந்த அம்மாவுமே வந்து பண்ணவே மாட்டா. எது உனக்கு நன்மையை கொடுக்குமோ அதை மட்டும்தான் அம்மா வந்து சொல்லுவா இல்லையா. இந்த வேதம் வந்து ஆயிரம் அம்மாக்களுக்கு சமமா. அப்போ எப்படி அது வந்து உனக்கு கெடுதலை கொடுக்க முடியும் அந்த வேதத்தினால? ஒரு விஷயத்த பண்ணு இந்த விஷயத்த பண்ணாத அப்படின்னு அது சொல்றது அப்படின்னா பியூரா அது வந்து நம்மளுடைய நன்மைக்காக மட்டுமே அது வந்து சொல்றது. இப்போ இதே நம்ம நெகட்டிவா பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல், நான் வந்து ஒரு மனித பிறவி, எனக்குன்னு சில இதெல்லாம் இருக்கு, நான் இப்படிதான் நடந்துப்பேன், இந்த வேதம் எப்படி வந்து என்னை கட்டுப்படுத்தலாம், என்னோட ஃப்ரீடம்ல இந்த வேதம் வந்து எப்படி தலையிடலாம் அப்படின்னு இத பாக்குறதுனால யாருக்கு நஷ்டம்? அவ வந்து இந்த மாதிரி பாக்குறவா வந்து ஸ்பிரிச்சுவலா டிஸ்ட்ராய் ஆகிடுறா அப்படின்னு பகவான் சொல்ற, நஷ்டான் வித்தி அப்படின்னு சொல்ற. இந்த பிறவியே வந்து அவர்கள் வேஸ்ட் பண்ணிடுறா அப்படின்னு பகவான் வந்து இந்த இடத்துல சொல்றார். அதாவது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ இந்த பிறவி போச்சுன்னா இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, அப்போ நீ வந்து இந்த ஹோல் இந்த ஜென்மத்தையே நீ வந்து வேஸ்ட் பண்ற ஆளா ஆகிடுற. உனக்கு வந்து தர்ம தர்ம விவேகமும் தெரியல, ஆத்மானாத்மா விவேகமும் தெரியல, இத சொல்லி கொடுத்தா அதையும் நீ வந்து கேட்டுக்க மாட்டேங்கிற, அதுலயும் நீ குறை கண்டுபிடிச்சிட்டு இப்படி நீ ஒரு ஆளா இருந்த அப்படின்னா நீ வந்து உன்னுடைய இந்த பிறவியையே நீ வந்து நஷ்டம் செய்கிறாய், வேஸ்ட் பண்ற அப்படின்னு வந்து பகவான் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பாக்கலாம். ஸ்லோகம் 33. சத்ருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ ப்ரக்ருதே ஞானவானபி ப்ரக்ருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி.
இப்ப இந்த இந்த ஸ்லோகத்துல வந்து பகவான் வந்து எப்படி ஒருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு சுபாவம் இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த இடத்துல சொல்றாரு. அதாவது ஒருத்தருக்கும் வந்து பேசிக்கா ஒரு ஒரு சுபாவத்தோட நம்ம வந்து பிறந்திருப்போம். ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தனி தனி தன்மை வாய்ந்தவர்களா இருக்கணும் இல்லையா, இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ ஒருத்தருக்கும் வந்து பேசிக்கா ஒரு சுபாவம் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கு. இந்த சுபாவம் அப்படிங்கிறது மூன்று குணங்களால் ஆனது இல்லையா. என்னெல்லாம் மூன்று குணம்? சத்வ ரஜஸ் தமஸ். இந்த சத்வ ரஜ தமஸ் வந்து எந்த காம்பினேஷன்ல நம்மளுக்கு இருக்கோ. இப்ப சில பேருக்கு சத்வம் ப்ரிடாமினா இருக்கும், சில பேருக்கு ரஜஸ் ப்ரிடாமினா இருக்கும், சில பேருக்கு தமஸ் ப்ரிடாமினா இருக்கும். இது வந்து என்னோட பர்சன்டேஜ் வந்து ஒரு ஒரு பர்சனுக்கும் வந்து விகிதம் வந்து மாதிரி மாறி மாறி இந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த இந்த குணத்தோட அடிப்படையில தான் இந்த என்டையர் ஹியூமனிட்டிய வந்து எப்படி பிரிச்சிருக்கா, பிராமணா சத்ரியா வைஷ்யா சூத்ரா அப்படின்னு இந்த குணத்தோட அடிப்படையில தான் வந்து இந்த பிரிவினை வந்து ஏற்பட்டிருக்கு. அப்போ இது பத்தி வந்து நம்ம ஃபோர்த் சாப்டர்ல எல்லாம் டீடைல்டா பாக்கலாம். இப்ப வந்து சில பேரால மட்டும்தான் சத் விஷயத்தையே சிந்தனை பண்ணிட்டு இருக்க முடியும் இல்லையா. சதா சர்வ காலமும் எது வந்து நல்ல விஷயமோ சத் விஷயத்தையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவா வந்து சத்வகுண பிரதானமா இருப்பா. இப்ப சில பேர் வந்து சும்மாவே வளல உட்காரவே முடியாது, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில ஈடுபட்டுட்டே இருப்பா, ஏதோ ஒண்ணு பண்ணுவா, அவ வந்து ரஜோகுண பிரதானமா இருப்பா. சில பேரால எதுவும் இப்படி இப்படி எடுத்து வச்சேன்னா எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்றவா வந்து தமோகுண பிரதானமா இருப்பா. இப்போ பகவான் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நீ எந்த பர்சனாலிட்டின்னு கண்டுபிடி, நீ எந்த விதமான பர்சனாலிட்டின்னு கண்டுபிடி, அதுக்கு ஏத்த மாதிரி உன்னுடைய கர்மத்தை அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி கர்மத்தை நம்ம அமைச்சுட்டோம்னா நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் அதுல கான்ட்ரடிக்ஷனே இல்லாம நம்மளால அந்த வேலையை வந்து ஜாய்ஃபுல்லா பண்ண முடியும். இப்போ என்னோட வேலையும் என்னோட சுபாவமும் மேட்ச் ஆயிடுத்து அப்படின்னா எனக்கு நோ ப்ராப்ளம். இப்போ அந்த வேலை வந்து எனக்கு பாரமாவே தெரியாது. அதனால சாஸ்திரம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா என்ன சொல்றதுன்னா, நம்மளோட குணத்தை பேஸ் பண்ணி நீ உன்னுடைய கர்மத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றது. இப்போ விஸ்வாமித்திரர் இருந்தார் இல்லையா. விஸ்வாமித்திரர் வந்து பேசிக்கா யாரு, அவர் வந்து சத்ரியன் இல்லையா. ஆனா அவருக்கு வந்து சத்துவ குணம் வந்து ப்ரிடாமினா இருந்ததுனால அவரால் ஒரு மகரிஷி பிரம்ம ரிஷி ஆக முடிஞ்சது. இதே துரோணாச்சாரியார் யாரு, பேசிக்கா அவர் வந்து பிராமணர், ஆனா அவருக்கு ரஜோகுணம் ரொம்ப பிரதானமா இருந்ததுனால அவர் வந்து ஒரு வாரியர் ஆனார் இல்லையா. அப்போ அர்ஜுனர் கிட்ட கிருஷ்ணர் சொல்றார், நீ வந்து உன்னோட பிரகிருதி சுபாவத்தின் வழி செல்வதுதான் கரெக்ட். அர்ஜுனா இப்ப வந்து அவனை ஆக்சுவலா என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ஃபைட் நீ கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. அதனால அவன் கிட்ட சொல்ற, நீ வந்து உன்னுடைய சுவாவத்தின் அடிப்படையிலும் நீ வந்து சத்ரியன், உன்கிட்ட வந்து ரஜோகுணம் தான் வந்து ரொம்ப மேலோங்கி இருக்கு. அதனால அர்ஜுனா நீ கண்டிப்பா ஃபைட் பண்ணு. இப்போ அர்ஜுனனால வந்து கண்டிப்பா ஒரு சந்யாசம் எடுத்துட்டு கண்ண மூடின்னு உட்கார்ந்து தியானம் பண்ண முடியுமானா, கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் வந்து 13 வருஷம் அவ காட்டுல தான் இருந்தா இல்லையா. இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 13 வருஷம் காட்டுல இருந்த போது எவ்வளவோ சான்ஸ் இருந்ததே, நீ சன்னியாசம் வாங்கின்னு போயிருக்கலாமே. ஆனா அந்த 5 பேர்லயும் யாருக்கு வந்து பயங்கர துடிப்பு இருந்ததா, அர்ஜுனனுக்கு தான் இருந்ததா, கண்டிப்பா சண்டை போடணும் அப்படின்னப்போ அவன் வந்து ரஜோகுண பிரதானமா இருக்கான். அதனால நீ வந்து உனக்கு இந்த சன்னியாச வேலையெல்லாம் வந்து செட் ஆகாது அர்ஜுனா, நீ கண்டிப்பா இந்த இடத்துல ஃபைட் பண்ணணும், நீ வந்து ரஜோகுண பிரதானமாக இருக்க. அப்ப நம்ம எல்லாரையுமே பகவான் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட குணத்தை பேஸ் பண்ணி நம்மளுடைய கர்மத்தை அமைச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்போ அர்ஜுனனுக்கு வந்து போர் புரியறது அப்படிங்கறது வந்து ரொம்ப பிடிச்சமான காரியமும், ஏன்னா அவன் வந்து இந்திரனுக்குலாம் இப்ப ஹெல்ப் பண்ணிட்டுலாம் வந்திருக்கான். அப்ப அந்த போர் அப்படிங்கறது அவனோட ரத்தத்திலேயே ஊறி இருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால அர்ஜுனா நீ வந்து கண்டிப்பா சண்டை போடும். ஆனா அர்ஜுனனுக்கு என்ன ப்ராப்ளம், அவனுக்கு ரொம்ப பிடிச்சமானவர்களை வந்து கொலை பண்ணணும், அதனால அவன் வந்து நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன் ஆசிரமத்துக்கு போறேன் அப்படி இப்படின்லாம் வந்து அவன் நினைக்கிறான். அதனால பகவான் சொல்றார், கிடையாது, நீ வந்து ரஜோகுண பிரதானமாக இருக்கிறதுனால சத்ரியனாக இருக்கிறதுனால நீ கண்டிப்பா சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு இந்த இடத்துல பகவான் சொல்றார். இப்போ நம்ம நிறைய பேர் அதுல கூட பாத்துருக்கலாம்,
ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா நான் வீட்டை விட்டு போறேன், நான் வந்து காசிக்கு போறேன், நான் வந்து ரிஷிகேஷுக்கு போறேன் அப்படின்னு எந்த தைரியத்துல சொல்றா? வைஃப் வந்து ஐயோ போகாதீங்கோ போகாதீங்கோ அப்படின்னு சொல்ற தைரியத்துல சொல்றா. எப்பயாவது ஒரு வாட்டி போன்னு சொல்லுவான்னு தெரிஞ்சதுன்னா யாராவது அந்த டைலாக் சொல்லுவாளா? யாருமே சொல்ல மாட்டா. இந்த ஸ்மசான வைராக்கியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மெச்சூரிட்டி இல்லாம ஒரு விஷயத்த பண்றோம். அப்புறம் ஸ்வஸ்யாஹா பிரகிருதே சதிருஷம் சேஷ்டத்தே, இப்போ அவர் அவருடைய சுவாவத்தின் அடிப்படையில தான் நம்ம எல்லாருமே நடந்துக்கிறோம். நம்மளோட சுவாவத்தினோட அடிப்படையில தான் நம்மளோட ஆக்டிவிட்டிஸும் அமையறது. நம்ம அதுபடிதான் நம்மளோட பர்சனாலிட்டி இருக்கிறதுனா நம்ம அப்படிதான் நடந்துக்கிறோம். அப்போ சத்வ ரஜஸ் தமஸ் இதனோட அடிப்படையில தான் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இது ஒருத்த ஒருத்தருக்கும் மாறும். அப்போ ஒரு குழந்தைய வந்து ஒரு ரூம்ல ஒரு நாலஞ்சு குழந்தைய வந்து நிறைய விதமான திங்ஸ் இருக்கிற ரூம்ல அந்த குழந்தையில விட்டோம் அப்படின்னா, ஒரு குழந்தை என்ன பண்ணும், எடுத்து ஒரு சாக் இருந்ததுன்னா சாக் எடுத்து போர்டில் எழுதிட்டு இருக்கும். இன்னொரு குழந்தை வரைய ஆரம்பிக்கும், இன்னொரு குழந்தை பெயிண்ட் அடிக்கும், இன்னொரு குழந்தை எல்லாத்தையும் பிரிச்சு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டு இருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு வந்து எதுல நேச்சுரலா வந்து ஒரு அஃபினிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு அந்த குழந்தைய வந்து அந்த ஃபீல்டுல போட்டோம் அப்படின்னா டெபினட்டா வந்து அந்த குழந்தை வந்து ஒரு பெரிய ஆளா அந்த ஃபீல்டுல வரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது வந்து இந்த பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பிரகிருதி ஸ்வபாவத்தை பேஸ் பண்ணி நம்மளோட வேலையானது அமைஞ்செடுத்துனா நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இப்போ சதிருஷம் சேஷ்டத்தே ஸ்வஸ்யாஹ பிரகிருதே ஞானவானபி, அப்போ ஞானியும் கூட அவருடைய பிரகிருதி ஸ்வபாவத்தின் அடிப்படையில் தான் வேலைகளை செய்கிறார். இது வந்து நம்மளுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் ஃபார் ஞானி, அந்த ஞானி வந்து அவருடைய ஸ்வபாவத்தின் அடிப்படையில தான் அவருடைய வேலையை சூஸ் பண்ணிக்கிறார். இப்போ சில ஞானி வந்து பார்த்தோம்னா மேபி காட்டுல இருப்பா, ஏதாவது மலையில வந்து தவம் பண்ணிட்டு இருப்பா, இல்ல ஏதாவது கேவுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருப்பா, வெளியிலேயே வரமாட்டா. பட் சில பேர் வந்து ஆக்டிவா இருப்பா சொசைட்டில இல்லையா, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு நடத்திட்டு இருப்பா, இல்ல ஏதாவது புக் எழுதுவா, ஏதாவது ரிலீஸ் பண்ணுவா, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில வந்து அவளை ஈடுபடுத்திட்டே இருப்பா. அதாவது சொசைட்டிக்கு நன்மை பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட அவ நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுவா. அப்ப என்ன அர்த்தம், அப்ப அந்த ஞானியும் கூட அவருடைய ஸ்வபாவத்தின் அடிப்படையில் தான் அவருடைய கர்மங்களை செய்வார் அப்படின்னு இந்த இடத்துல பகவான் வந்து சொல்றாரு. இப்ப நம்மளே வந்து நம்மளுடைய காட் எல்லாம் எடுத்துக்கலாமே, சரஸ்வதி கிருஷ்ணர் எல்லாம் இருக்கா. சரஸ்வதி வந்து என்ன கையில வச்சுருக்கா, வீணை வச்சுருக்கா. ஏன் சரஸ்வதி ஃப்ளூட் வச்சுக்கல? சரஸ்வதிக்கும் கூட பிரிபரன்ஸ் இருக்கு, அவளுடைய சுவாவத்திற்கு ஏத்த மாதிரி அவ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட சூஸ் பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணர் கையில என்ன இருக்கு, ஃப்ளூட் இருக்கு. சோ கிருஷ்ணரும் வந்து அவருக்கு வேணுங்கிற மாதிரி அதை வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அதனால வந்து பிரகிருதி யாந்தி பூதானி, அப்ப இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் வந்து இதனுடைய அதனுடைய ஸ்வபாவம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதனால நீ வந்து அந்த அந்த ரெஸ்ட்ரெயின்ட் பண்றதுனால நிக்ரஹா அப்படின்னு இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது. அதாவது அதை ஒடுக்குவதனால என்ன பயன்? இப்ப நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம், அதனோட ஸ்வபாவத்தின் மூலமா தான் அந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கறதே நம்ம பண்றோம். அப்ப நீ வந்து அந்த அந்த விஷயத்தை ஒடுக்கற அப்படின்னு நீ சொல்றிய, அதனால என்ன பயன் கிடைக்கும் நீ நினைக்கிற அர்ஜுனா அப்படின்னு வந்து கிருஷ்ணர் இங்க கேக்குற. இப்ப சப்போஸ் அர்ஜுனன் வந்து ரிஷிகேஷ்கே போறான்னு வச்சுக்கோங்களேன், சன்னியாசம் ஆயின்னு அவன் என்ன பண்ணுவானா, ரிஷிகேஷ் சன்னியாசி அசோசியேஷன் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிப்பானா. ஏன்னா அவன் வந்து ரஜோகுண பிரதானமா இருக்கிறதுனால வாங்கோ எல்லா சன்னியாசிகளும் வாங்கும், நம்மளா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணலாம், சன்னியாசிகளுக்கு வந்து ரைட்ஸ் கிளைம் பண்ணலாம் கவர்மெண்ட் கிட்டே இருந்து, நம்மளுக்கு தனியா இதை வாங்கிக்கலாம் அதை வாங்கிக்கலாம். சோ அவன் வந்து பேசிக்கா வந்து அந்த சத்வகுணம் அவன் கிட்ட கிடையாது. ஒரு இடத்துல உட்கார சொன்னா அவனால உட்கார முடியாது. அப்போ அவன் வந்து ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்னு பண்ணி, ஏன்னா சத்ரியன் வேற ஒரு லீடர் இல்லையா, அவன் இப்ப எல்லாரையும் குரூப் ஃபார்ம் பண்ணி லீடரா தான் போவானே தவிர்த்து, அவனால இப்ப எதுக்கு சன்னியாசம் அப்படிங்கிற விஷயம் எதுக்கு எடுத்துக்க சொல்றா, இந்த சாஸ்திர விஷயத்துக்காக நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக சன்னியாசம் எடுத்துக்கணுமே தவிர்த்து, நான் வந்து என்னோட வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிடணும், எனக்கு வந்து பிடிக்கல இந்த ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கறதுக்காக சொல்லல. என்னால வந்து வீட்டுல இருந்தா சத்து விஷயத்துக்கு என்னால நேரம் செலவழிக்க முடியல அப்படின்னா அதுக்கு சன்னியாசம் சொல்லியிருக்க. அதனால அர்ஜுனா நீ வந்து ரஜோகுண பிரதானமானவன், நீ வந்து சண்டை கண்டிப்பா போடணும் அப்படின்னு பகவான் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. இப்போ கர்மயோகம் அப்படின்ற இதுல பார்த்தோம்னா ஆக்ஷன் இம்பார்ட்டன்ட், ஆக்ஷன் எம்பசிஸ் பண்றோம், பட் ஆட்டிடியூட்ல தான்
நம்மளுடைய எம்பசிஸ் ஆனது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு பிராமணன் எடுத்துக்கலாமே, ஒரு பிராமணனோட வேலை வந்து சப்போஸ் அவளுக்கு வந்து கோவில் வேலையே அவளுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம வந்து எல்லாமே ஈஸ்வர ஆராதனையா பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா, பிசிக்கலாவே அவளுக்கு ஈஸ்வர ஆராதனையா ஒரு வேலை கிடைச்சு ஆட்டிடியூட் சரியா இல்லைன்னா அவர் பண்ற வேலை எப்படி கர்மயோகமா இருக்க முடியும்? ஐயோ இது வேற, இந்த கோவில வேற வந்து நம்ம இத்தனை மணிக்கு கரெக்டா திறந்தாகணும், இவ்வளவு வேற அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற ஆட்டிடியூடோட அவ பண்ணானா அது எப்படி வந்து பிரயோஜனப்படும்? அதே ஒரு பிசினஸ் மேன் வச்சுக்கோங்களேன், அதாவது அந்த பிசினஸ் மேனோட எய்ம் என்ன, பணம் சம்பாதிக்கணும், ஒரு கமர்ஷியல் பிசினஸ் மேனா தான் இருப்பான். ஆனா அவன் வந்து நான் கமர்ஷியல் பிசினஸ் மேனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ப்ராஃபிட் எல்லாம் செகண்டரி தான், ஆனா எனக்கு கர்மயோகம் வந்து முக்கியம், எனக்கு வந்து மோட்சம் வந்து மோட்ச புருஷார்த்தம் முக்கியம், அதனால நான் வந்து என்னோட வேலைகள் எல்லாம் வந்து அதுக்கு பிரையாரிட்டி பின்னாடி தரேன், ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி எனக்கு மோட்ச புருஷார்த்தம் அப்படின்னு யார் ஒருத்தர் இருக்காளோ அவ பண்ற வேலை வந்து கர்மயோகமா இருக்கும். அப்ப இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இந்த இடத்துல பகவான் வந்து சொல்றார். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம், அதனோட டீடைல்ஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் சரியா. ஸ்லோகம் நம்பர் 34. இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வ்யவஸ்திதௌ தயோர்நவசமாகச்சேத் தௌ ஹ்யஸ்ய பரிபந்திநௌ. எல்லாமே வந்து ஸ்வபாவத்தின் அடிப்படையில தான் நடக்கிறது. நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்றேன்னா அது என்னுடைய ஸ்வபாவத்தின் அடிப்படையில தான், அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா எப்படி கிருஷ்ணா வந்து நீ வந்து மோட்ச புருஷார்த்தம் அப்படிங்கறத வந்து என்னால் எப்படி அடைய முடியும்? என் மேலேயே எனக்கு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நான் எப்படி வந்து ஃபர்தரா என்னுடைய மோட்ச புருஷார்த்தம் அந்த பர்சியூட்டை நான் எப்படி எடுத்துப்பேன் அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு நம்ம அடுத்த கிளாஸ்ல ஆன்சர் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.